வந்து இப்போ ஒருத்தவங்க கூட விளையாண்டேன். அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் நினைக்கிறேன். அவங்கள நான் வின் பண்ணிட்டேன். அவங்க யாருன்னு எழுத்தாளர்வங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, நான் பெரியவங்க சின்னவங்க யார் இருந்தாலும் பார்க்க மாட்டேன். கேமில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அவர் வந்து ஒரு ரூக்குக்காக ஆசைப்பட்டு பிஷப் நைட்டை கொடுத்தாரு. நைட் டீ ஃபோன்னு வச்சாரு. நைட் இன்ட்டு டீ ஃபோன் நான் ஏற்கனவே ஒரு பிசி கேப்சர் பண்ணிட்டேன்னா, அப்புறமா அவங்க பிஷப்ன்ட்டு ஒன்று என்னோடய பீஸை கேப்சர் பண்ணாங்க. நான் குயின் டே ஒன் டபுள் பீஸ் கேப்சர் பண்ணேன். அவங்க ஒரு பீஸ் தான் கேப்சர் பண்ணாங்க. நான் வந்து நேஷ்னலில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லாம் நான் நிறையா விளையாண்டுருக்கேன். நான் வந்து நேஷ்னல் அண்டர் 7 விளையாண்டேன் ஒடிஷாவில், அது வின் பண்ணேன். அப்புறமா ஆந்திர பிரதேஷ் அண்டர் 8 நடந்துச்சு, அதில் நான் வந்து 8th பிளேஸ் வந்தேன். ஆந்திர பிரதேஷ் விளையாண்டதுக்கப்புறம் ஒடிஷா விளையாண்டேன், அதில் வந்து ஏஷியன் செலக்டடு. அப்புறமா திருவாரூரில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு அண்டர் 7, அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு வந்து குஜராத் செலக்ட் ஆகிருக்கேன். நான் வந்து அண்டர் 9 ஸ்டேட் விளையாண்டேன், அதில் வந்து நான் 3rd பிளேஸ் வந்தேன். இதுக்கு வந்து நான் சத்தீஸ்கர் செலக்ட் ஆகிருக்கேன். நான் வந்து 4 வயசு 4 வயசு. இப்போ எனக்கு வந்து 7. எங்கள் மம்மி கூப்பிட்டு வந்தேன். எங்கள் அக்கா செலக்டடு டிஸ்ட்ரிக்டில், நான் நேஷ்னல் சாம்பியனானால வந்தேன். பெரிய பொண்ணு ரட்சிகா, சின்ன பொண்ணு ஷர்வானிகா, ரெண்டு பேருமே செஸ் பிளேயர்ஸ் தான். கடந்த 2 இயர்ஸாக அவங்க கற்றுட்ருக்காங்க. இதில் சின்ன பொண்ணு வந்து ஆக்சுவலி பெரிய பொண்ணு விளையாடுறதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பா. அப்புறம் ஒரு திருமானூரில் வந்து சோழமண்டல அளவில் வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு, அதுக்காக அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ தான் அவளோட ஃபஸ்ட்டு கரியர் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதில் 3rd பிளேஸ் வந்து அந்த கப்பை ஸ்டேஜில் வாங்கிட்டு வந்தப்போ அப்படியே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அந்த கப்பை வச்சுக்கிட்டே நைட்லாம் படுத்துட்டு தூங்குனா. அதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு. அந்த இதை யூஸ் பண்ணி நாங்கள் நிறைய கோச்சஸ்ட்டை வந்து நாங்கள் இப்போது அவளுக்கு பயிற்சி கொடுத்தோம். இப்போது பாப்பா வந்து நேஷ்னல் சாம்பியனால் இங்கே ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து ஒலிம்பியாடு வென்யூவில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து பெரிய பொண்ணு வந்து அங்கே டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன், அதனால் அந்த 3 நாளும் அவள் வந்திருந்தாங்க. ஸோ தொடர்ந்து 4-5 நாளாக நாங்கள் இங்கே தான் சார் இருந்துகிட்ருக்கோம். இதில் இப்போது நேற்றே முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி போகலான்னு கிளம்புறப்ப இன்றைக்கும் 1 நாள் மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கும் இங்கே இருந்தோம் சார். அப்போ இங்கே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறப்ப தான் போட்ஸ்மேனோட ஃபிடேஸ் செக்ரட்டரி வந்து அவங்க டீமுக்கு வந்து கோச்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவளும் வந்து நானும் போய் விளையாடுறேன்னு சொன்னாங்க. உடனே கோச்சு அவங்களே நானே விளையாடுறேன் உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாண்டாங்க சார். விளையாண்டதில் தான் இப்போ பாப்பா வந்து அவங்கள வின் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் அந்த காயின் ஹைட்டே இருந்ததுனால அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா, எனக்கு இடையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவளுக்கு வியூ தெரியவே இல்லை, ஆனால் வின் பண்ணிட்டா சார்.